हाय हेलो फ्रेंड्स वणक्कम वेलकम टू होम स्वीट होम இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ grill சாண்ட்விச் நல்ல சீஸ் எல்லாம் சேர்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்க போறேன் இந்த பொட்டேட்டோ சாண்ட்விச் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைம் நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செஞ்சிரலாம் வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணியாச்சு இப்போ இத குக் பண்றதுக்கு ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடானோனே இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை நீங்க ஃபைனா சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் இங்க வெங்காயம் நல்லா வதங்கற டைம்லயே நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ரொம்ப பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி சேத்தோனா ஸ்டஃப் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் சோ நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் சோ வெங்காயமும் தக்காளியும் நமக்கு சீக்கிரமா வதங்கிரும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் திரும்பவும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம் சோ இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 4ல இருந்து 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சோ இப்போ நல்லா பீல் பண்ணியாச்சு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிக்கலாம் மசிச்சிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்பூன் இல்ல ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணீங்கன்னா சூடா இருந்தா கூட நமக்கு ஈஸியா மசிச்சிரலாம் வேக வச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ரா ஸ்மெல் நல்லா போகணும் இது ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதாவது சாண்ட்விச் சட்னி இந்த சாண்ட்விச் சட்னி செய்யறதுக்கு நான் சின்ன ஜார் எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கலாம் சின்ன ஜார் தான் நமக்கு கரெக்டா இருக்கும் அப்பதான் நைஸா அரைக்க முடியும் அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும் நமக்கு ஒரு 4 பல்லு பூண்டு 2 பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஃபர்ஸ்ட் இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக தான் அரைக்கணும் நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி ஆயிரும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது இப்போ நம்மளோட சாண்ட்விச் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் நார்மல் பிரெட் இல்லை சாண்ட்விச் பிரெட்னே கிடைக்குது நான் வந்து சாண்ட்விச் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த க்ரீன் சட்னி நம்ம நிறைய ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா பொட்டேட்டோ ஃபில்லிங் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் க்ரீன் சட்னி ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ ஃபில்லிங் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க டேரெக்டாக அப்ளை பண்ணோன்னா ப்ரெட் வந்து ரொம்ப சாகி ஆயிரும் இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட சீஸோட ஷீட் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பட்டர் இல்லது கீ 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் ப்ரெட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே உள்ள சீஸ் வந்து அப்போ தான் நல்லா குக் ஆகும் 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்மளோட சாண்ட்விச் ரெடி நம்ம செகண்ட் மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டோஸ்டரில் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நான் ப்ரெட்டோட ஒவ்வொரு சைடும் 2 ப்ரெட்லேயும் ஒவ்வொரு சைடு நான் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் க்ரீன் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த க்ரீன் சட்னி சாண்ட்விச்சுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பொட்டேட்டோ ஃபில்லிங்கையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்க்கு மேலேயே வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் இது 3மே நம்ம குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி இது மேலே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நான் வெறும் வெங்காயம் மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தக்காளி குக்கம்பர் வேணும்னா கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே திரும்பவும் கொஞ்சமாக சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை டோஸ்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் டோஸ்டரில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பட்டர் அல்லது கீ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமலும் இருக்கும், ப்ரெட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீக்கிரமே நமக்கு குக் ஆயிரும். நமக்கு தவாவில் குக் பண்ணுறத விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிரும். ஒரு பக்கம் வந்து 30 seconds குக் பண்ணாலே போதும், இன்னொரு பக்கம் 30 seconds. அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் குக் ஆகிருக்கா இல்லையான்னு, இல்லை திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பொட்டேட்டோ கிரில் சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சீஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாண்ட்விச் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண க்ரீன் சட்னி இருக்குது இல்லைங்களா, சாண்ட்விச் சட்னி, அது கூடவே டொமேட்டோ சாஸோடு டிப் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய ரெசிபிஸ் வரப்போகுது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.